ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? லஞ்சுக்கு என்ன ரெடி பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டிஷ்ஷஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுறீங்க. அப்படி பண்ணும்போது ஒரு ஒருத்தவங்களுக்கு பரவாயில்ல, இன்னும் நிறைய டிஷ்ஷஸ்லாம் இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி தோணும். அதையுமே ட்ரை பண்ணுவாங்க ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு. இன்னைக்கு பிளாக் பார்த்தீங்கன்னா நான் என்ன ஷேர் பண்ணியிருக்கேன்னா என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஃபர்ஸ்ட் லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். காலையில் எழுந்ததும் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். அதுதான் வந்து என்னுடைய ஃபஸ்ட்டு ரொட்டீனாக இருக்கும். என்னோடய மார்னிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா அது தண்ணியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். தண்ணி வந்து ஒரு அரை பாட்டில் கிட்டத்தட்ட ஒரு அரை லிட்டரு கிட்ட குடிச்சிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். நிறையாவே குடிச்சிடுவேன், ஏன்னா அது பழகிடுச்சு அப்படின்றதுனால. அது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து டீ காஃபி குடிக்கிறதா இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னாலுமே அதுக்கப்புறம் தான் பண்ணுவேன். காலையிலே பார்த்தீங்கன்னா இந்த குருவி கத்துறது, காக்கா கத்துறது, இது எல்லாமே வந்து கேட்குறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும். ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் நமக்கு காலையிலேருந்து இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்கும்போது. ரொம்ப பாசிட்டிவாகவும் நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வாசல் இருக்கு இல்லையா, அது மட்டும் பெருக்கிடுறேன். டெய்லி கோலம்லாம் வந்து போடுறது கிடையாது, ஏன்னா அதில் கோலம் போட்டாலும் பெருசாக தெரியறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு போடுறதில்ல. செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும் கோலம் போட்டுடுறது. ஸோ இப்போ லைட்டாக வந்து பெருக்கி மட்டும் விட்டுடலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் நிறைய குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கிச்சனுக்குள்ளே போக போகிறேன். தண்ணி பார்த்திங்கன்னா நைட்டே வந்து வாட்டர் பாட்டில் ஃபுல்லாக நான் வந்து ஃபில் பண்ணிவிட்டு டைனிங் டேபிளில் வந்து நான் வந்து வச்சுருவேன். ஸோ காலையில் எழுந்து குடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வாட்டர் பாட்டிலில் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நமக்கு நிறைய தண்ணி குடிக்கிற ஃபீல் கிடைக்கும். நம்ம கண்டினியூஸாக வந்து அதை ஃபாலோ பண்ணுவோம். நானுமே பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் இன்னுமே நிறைய தண்ணி குடிச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். கம்மி பண்ணிட்டேன்னா என்னால் குடிக்க முடியல, அதனால் ஓரளவுக்கு குடிச்சிட்ருக்கேன். ஆனால் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறோமோ அது ரொம்ப நல்லது. நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே ஹைட்ரேட் பண்ணும். கிச்சன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ளீனாக தான் இருக்கும். நைட்டே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி விட்டுட்டு பாத்திரத்தை எல்லாத்தையும் வந்து விளக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் தூங்க போவேன். காலையில் எழுந்ததுமே இந்த தண்ணி எல்லாமே ஃபுல்லாக ட்ரைன் ஆகிருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் அந்தந்த இடத்துல எடுத்து ப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். காலையில் வந்து கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் நம்ம வேலையை வந்து செய்யலாம். இதை நான் அடிக்கடி வீடியோஸில் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் அடிக்கடி சொன்னாலுமே அதுதான் உண்மை. அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கே வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம வேலையை செய்கிறதுக்கு. இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், சோம்பேறித்தனமாக மட்டும்தான் இருக்கும். என்னடா இதெல்லாம் செய்யணுமா அப்படிங்கிற ஃபீல் மட்டும்தான் இருக்கும். எப்போ நம்மளை நம்ம வந்து சரி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நம்ம ஃபஸ்ட்டு ட்ரைன் பண்ணுறோமோ அப்போ தான் வந்து நமக்கு அது வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கும், நம்ம வேலையை செய்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து அரிசியை கழுவி வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து குக்கரில் தான் வந்து வைக்க போகிறேன். மோஸ்ட்லி வந்து குண்டில் தான் வந்து சாப்பாடு வடிக்கிறது, குக்கரில் வந்து பண்ணுறது கிடையாது. எப்போ கொஞ்சம் டைம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த மாதிரி டைமில் மட்டும் நான் அந்த மாதிரி வச்சிடுறது. குண்டில் பார்த்தீங்கன்னா பால் வச்சுட்டு இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து தம்பிக்கு வந்து பீட்ரூட் சாதம் தான் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். கூட பொரியல் இல்லைன்னா வந்து முட்டை ஆம்லேட் அந்த மாதிரி வந்து ஏதாவது சிம்பிளாக வந்து பண்ணி கொடுத்துருவேன். அதை தாண்டி எது கொடுத்தாலும் அவன் சாப்பிட மாட்டான். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் திரும்ப ஏதாவது நான் மதியம் சமைக்கிறேன் அப்படின்னா அதை வந்து நான் ஊட்டி விட்டுருவேன். இந்த மாதிரி தான் பண்ணுறது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கம்பு கூழ் தான் வந்து இன்றைக்கி கொடுக்க போகிறேன். நைட்டே வந்து கம்பு, கேழ்வரகு, திணை இது மூணுத்தையும் வந்து ஊற வச்சுட்டு நல்லா அரைச்சிட்டு கூழுக்கு வந்து நான் கிண்டி வச்சிட்டேன். நைட்டே கிண்டி வச்சுட்டு தூங்கிட்டேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். காலையில் எழுந்து நம்ம வந்து உப்பு போட்டு கரைச்சிக்கலாம். அதில் என்னென்ன போடணுமோ அந்த மாதிரி போட்டு கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். சம்மர் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இந்த மாதிரி கூழ் அதிகமாக குடிக்கலாம், ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இந்த வேலைகளுக்கு இடையிலேயே ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு காஃபி தான் குடிக்க போகிறேன். எப்பவுமே மார்னிங் டைமில், அதுவும் நீங்கள் குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்போ கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள். முன்னாடியே எழுந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட லஞ்ச் வேலைகளை இதெல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
லேட்டாக எழுந்துட்டு ரொம்ப அவசர அவசரமாக நீங்கள் உங்கள் வேலைகள்லாம் செய்யக்குள்ள அந்த நேரத்தில் டென்ஷன் ஆகும், ரொம்ப டைம் வந்து வேஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளையும் ரிலாக்ஸாக நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும், அப்புறம் வேலையும் செய்யணும். இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கிச்சனில் இருந்த எல்லா வேலையும் நான் வந்து முடிச்சிட்டேன், கடகடன்னு முடிச்சுட்டு தம்பியும் வந்து எழுப்பி விட்டு அவனையும் கிளப்பி விட்டாச்சு. அவனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஆப்பம் மாவு கொஞ்சம் இருந்துச்சு ஃப்ரிட்ஜில், அவனுக்கு மட்டும் ஆப்பம் ரெடி பண்ணி கொடுக்க போகிறேன். ஏன்னா கூழ் வந்து ஃபஸ்ட் டைம் அவன் குடிக்க மாட்டான், நிறைய டைம் கொடுத்து பார்த்தாச்சு குடிக்கிறதில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரின்னு விட்டுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து ஆப்பம் மட்டும்தான் கொடுக்க போகிறேன் அவனுக்கு. அவனை கிளப்பும் போதே கொஞ்சம் ஜாலியாக அவன் கூட பேசிட்டு விளையாண்டுட்டு இந்த மாதிரி பண்ணும்போது அவனுக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து பண்ணுவேன். தம்பி ஸ்கூலுக்கு அனுப்பினத்துக்கு அப்புறமா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பு கூழ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, கம்பு கேழ்வரகு திணை இதெல்லாத்தையும் வந்து சம அளவு எடுத்துகிட்டு ஒரு 1.5 கப் அளவுக்கு நான் ஊற வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக வந்து இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப சிம்பிள் தான், நல்லா வந்து ஊற வச்சதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸி ஜாரில் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து சுடு தண்ணியில் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கிண்டிட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா காலையில் எழுந்து நம்ம குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு பாக்கி ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியதான். கொஞ்சம் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், பச்சை மிளகாய், கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். மாங்காய் இருந்துச்சு அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். அது இல்லைன்றதுனால இதை மட்டும் சேர்த்துட்டு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்ன தான் நம்ம இப்போ நிறைய ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரிலாம் சாப்பிட்டாலுமே எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா நிறைய மில்லட் சாப்பிட்றது, ரொம்ப ஆரோக்கியமான உணவு இது மட்டும்தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய நான் தேடி தேடி பார்த்து சாப்பிடுவேன், ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு சந்தோஷமாக இருக்கும், நம்ம இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட் தான் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த ஜங்க் ஃபுட் எதுவுமே நான் சாப்பிட மாட்டேன், ஸ்நாக்ஸும் சாப்பிட மாட்டேன். மோஸ்ட்லி வந்து இந்த ஃப்ரூட்ஸு, தண்ணி கொஞ்சம் குடிப்பேன், அப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் இதை தான் நான் வந்து அதிகமாகவே வந்து பண்ணுறேன். காலையில் கூழ்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபேஸ் பேக் போடலாம்னு நினச்சேன், அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன பேக் எடுத்துக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மசூர் தால் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அது கூடவே வெந்தய பவுடர், இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா புளிச்ச தயிர் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கலந்துக்கலாம். இது கூட கஸ்தூரி மஞ்சள் இருந்துச்சு அப்படின்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நல்லா கலந்துடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை என்னோடய ஃபேஸில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபேஸ் வந்து எந்த பேக் நம்ம போடுறோம் அப்படின்னாலுமே நல்லா வந்து கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து நல்லா க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம போடுற பேக் வந்து நமக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ நல்ல ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த பேக் வந்து நான் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த பேக்கோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மசூர் தால் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்க பிளாக் மார்க்கு, டல்னஸ் இது எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதெல்லாம் விட வெந்தயம் நம்ம சேர்க்கறதுனால வெந்தயமும் தயிரும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்னி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்மளுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஆக்னி ப்ராப்ளம் இருக்கும், ஆக்னேவால் வந்த ஸ்கார் இருக்கும், அதான் சாரி ஸ்பாட்ஸ் இருக்கும், புள்ளிகள் கரும் புள்ளிகள் சொல்லுவோம் இல்லையா அது வந்து இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து குறைக்கணும் அப்படிங்கிறப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம சேர்க்குறப்போ ரொம்பவே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் கூட யாரோ ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க பிளாக் மார்க்குக்கு வந்து ஏதாவது ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, இதை வந்து கண்டினியூவாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியுமே யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. கண்டினியூவாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா பேக் அப்ளை பண்ணிவிட்டு அது ட்ரை ஆகிற கேப்பில் நான் வந்து என்னோடய வேலைகள் எல்லாமே வந்து முடிச்சிருவேன். என்னென்ன வேலையெல்லாம் நம்மளுக்கு இருக்கோ அது எல்லாத்தையும் செய்யலாம். நிறைய பேர் நினைப்பாங்க வீட்டில் இருக்கோம், நமக்கு வீட்டு வேலையை பார்க்கவே முடியல, இதில் ஃபேஸ் பேக் போடணுமா, ஹேர் பேக் போடணுமா, இதுக்கெல்லாம் நமக்கு எது டைமு அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. நமக்கு இருக்க டைமை நம்ம எப்படி வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது தான். இப்போ ஒரு பேக் போட்டுட்டு அந்த டைமில் நம்மளோட ஒர்க் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தோன்னா அந்த பேக்கும் நம்ம போட்ட மாதிரி இருக்கும், நம்ம வேலையும் முடித்த மாதிரி இருக்கும் அந்த பேக் ட்ரை ஆகிறதுக்குள்ளே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இதை வந்து எல்லா ஹோம் மேக்கருமே வந்து ஃபாலோ பண்ணணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா பெட் ஸ்ப்ரெட் வந்து ரொம்ப சூப்பராக நான் வந்து போட்டு விட்டுட்டேன். நல்லா ஃபிட்டாக பார்க்க நீட்டாக இருக்கா. நம்ம நார்மலாக வந்து சீப்பு யூஸ் பண்ணி பெட் ஸ்ப்ரெட் வந்து போடுறோம் அப்படிங்கிறப்போ ரொம்ப ஃபிட்டாக இருக்கும். ஒரு 2-3 நாளைக்கு வந்து களையாமல் அவ்வளோ அழகாக பார்த்துக்க முடியும். இப்போ என்னோடய ஃபேஸில் போட்ட பேக் வந்து நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. நல்லா வந்து நான் வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் கழுவுறது மட்டும்தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். ஏன்னா வெந்தயம் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் குழகுழப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஃபேஸ் நல்லா வந்து வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு மாய்ஸ்சரைசர் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே மஸ்ட். எப்போவுமே நம்ம வந்து ஒரு பேக் போடுறோம் அப்படின்னா அதை வந்து க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாய்ஸ்சரைசரோ இல்லை ஒரு ஜெல், அதாவது அலோவேரா ஜெல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் வந்து பார்க்க இன்னுமே ஹைட்ரேட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.